guys, welcome back to Proclaimers. இன்னும் சேனலில் பார்க்க போனீங்கன்னா இது நான் ஃபோர்த் ஆனிவர்சரி அப்டேட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நீ பார்க்க போகிறோம். நான் வந்து வீடியோ கொஞ்சம் லேட் ஆச்சு, நீ தான் வாட்ச் கொடுத்தா நான் ஆல்ரெடி கேப்சர் பண்ணி வச்சிட்டேன், அதெல்லாம் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, பார்த்து பொறுத்துட்டு பாருங்க. அப்புறம் இந்த சாட்டர்டே இல்லைனா சண்டே ஒன்று சொன்னு நமக்கும் கேமிங் வித் வெங்கடேஷ்க்கும் கண்டிப்பாக ஒரு ஒன்று சொன்னு வரும்போது. அப்புறம் லோன் உல்ஃபா நிறைய பேருக்கு அந்த மோடு தெரிஞ்சிருக்காது, அந்த மோடு வந்து இன்றைக்கி தான் விட்டுருக்காங்க, இன்றைக்கி 2:00 வந்திருக்கேன். தென் அதை பற்றியும் இன்றைக்கி சொல்ல போகிறோம், எல்லாத்தையும் பற்றி பண்ண போகிறோம். என்ன கோல்டு ராயலில் வந்திருக்கு, என்ன பண்டில் வந்திருக்கு, எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் போகிறேன் எல்லா வீடியோ உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அப்புறம் வந்து இந்த பண்டில் நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக கொடுக்குறாங்களான்னு தெரியல, இவ்வளோ இது சொல்லிவிட்டேன். அதுவும் நம்ம இந்தியன்ஸ் வந்து ஃப்ரீயான்னு தெரியல, டாப் ஆஃப் இவெண்ட்லேயும் வர வாய்ப்பு இருக்குது, டாப் ஆஃப்லாம் வரதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து கன்ஃபார்ம் டாப் ஆஃப் இவெண்ட் தான், ஏன்னா பார்க்கவே அப்படி தாங்க. ட்ரெஸ் வந்து நல்லா தான் இருக்குது, இந்த அவதார் படத்தில் வர மான்ஸ்டர் மாதிரி இருக்குது. அப்புறம் ட்ரெஸ்ஸுக்கு இந்த குறையும் சொல்லவும் முடியாது, இந்த மான்ஸ்டர் மாதிரி இருக்குது. ஆனால் அடுத்த பண்டில் போயிடலாம், ஃபீமேல் பண்டில் அடுத்த பண்டில் அடுத்த பண்டில் இதுதான். அப்புறம் கொஞ்சம் மன்னிச்சுங்க, ஏன்னா சேர்ந்து வந்து சவுண்டு கொஞ்சம் இதாக இருக்குது, வாய்ஸ் கொடுக்குறதே இப்போ கஷ்டமாக இருக்குது, சவுண்டு கொஞ்சம் வருது, அதை கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துட்டு பண்ணுங்க. அடுத்த வீடில் இதை வந்து சவுண்டு வராமல் பார்த்துக்கிறேன். இந்த பண்டில் அந்த ஃபீமேல் பண்டில் நல்லாதான் இருக்குது இந்த பண்டில். ஓகே, இந்த பண்டில் டாப் அப் பண்ணுறது வந்து யாரெல்லாம் வாங்குவேன் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நான் வந்து டாப் அப் பண்ணிட்டுலாம் வந்து கன்ஃபார்ம் வாங்குவேன், ஏன்னா டாப் அப் பண்ணுற பழக்கம் நமக்கு இல்லை. அப்புறம் வந்து இது ஃப்ரீ பண்ணில் ஃப்ரீயில் விட்டாங்கன்னா இது கன்ஃபார்ம் நான் தான் ஃபஸ்ட்டு வாங்கியிருப்பேன். அப்புறம் அடுத்ததுக்கு போயிடலாம். ஓகே காய்ஸ், அடுத்து இந்த பெட்டு தான் காய்ஸ், நம்ம இந்த புளிக்குத்தி பாண்டி பெட்டு தான். இது பேர் அப்படி தான் நம்ம ஆளுங்க நம்ம பையன்லாம் வச்சுருந்தாங்க, புளிக்குத்தி பாண்டின்னு தான் கூப்பிட்றாங்க நம்ம பசங்களாக இருக்கும். ஏன்னா அது வந்து புளி அது மூஞ்சி வேறு மறைச்சின்னு இருக்குது. இந்த புளிக்கு வந்து என்ன அபிலிட்டி நமக்கு சரியாக தெரில, ஆனால் அந்த புளி டாப் ஆஃப் வீட்டில் தான் கன்ஃபார்ம் விடுவீங்க, ஃப்ரீயாக அப்படி விடுவாங்க நம்ம கரெக்டாக. அதுவும் இந்தியன் சர்வர், இந்தியன் சர்வர், இந்தியன் சர்வர் குறை சொல்லக்கூடாது. சரி, அடுத்ததுக்கு போயிடலாம். ஓகே காய்ஸ், அடுத்தது பார்த்தோம்னா இந்த ரெண்டு கேரக்டர் நியூ வந்திருக்கு, அது வந்து கரெக்டாக வந்து அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஒரு ஈன்னு நமக்கு வந்து ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது கன்ஃபார்ம் ஆகி டாப் ஆஃப் வேண்டாம், டாப் ஆஃப் வீல் தான் விடுவாங்க நமக்கு தெரியும். இது வந்து டிஜே போடுற மாதிரி இருக்குது, இன்னுமே வந்து ஒரு சிங்கர்ஸ் மாதிரி தான் இருக்காங்க. அவரை பார்த்தா பிக் பாஸ் பாட்டும் பிக் பாஸ் ஒன்றில் வந்து ஒரு தாத்தா இருப்பாரு, அந்த தாத்தா மாதிரி தான் இருக்குது. பக்கத்தில் இருக்கிற பார்த்தா இது மனோபாலாக்கு தம்பி மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுங்க, இந்த மாதிரிலாம் நம்ம அடித்து நம்ம மனோபாலாக விட்டுறாங்க போல நம்ம ஃப்ரீஃபரு. என்ன பண்ணுறது, அப்படி தான் நம்ம ஃப்ரீ ஃபயர் போய்ட்டுருக்காங்க. அடுத்து லோகேஷ் கேமரு, பிவிஎஸ் அண்ணா, ஜிடி அண்ணா எல்லோரும் விட்டுறாங்க. அப்புறம் நம்ம ஃப்ரீ ஃபயர் பேர் வந்து மாறிடும், பேடு ஃபயர்னு மாறிடும், ஏன்னா இது வந்து அப்படி தான் கஷ்டம், ஃப்ரீ ஃபயர் கொண்டு போயிட்டுருக்காங்க எல்லோரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து வாங்குறவங்களாம் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நிறைய பேர் டாப் பண்ணுறவங்க இருக்கீங்க, அவங்கள கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். அப்புறம் அடுத்ததுக்கு போயிடலாம். ஓகே காய்ஸ், அடுத்து என்னென்னு பார்த்தோம்னா இந்த கெல்லிக்கல் நம்ம நடந்து போயிட்டு இருக்கீங்க நம்ம கேள்வி எல்லாம். இப்போ போயிட்டு ஷோரூமுக்குள்ளே போயிட்டு பார்ப்பாங்க, ஆஹா டீ நகருக்கு வந்துட்டு அதை வந்து ரெட் பண்ணில் முடிச்சு, உங்களுக்கு பிடிச்ச ரெட் கலர் தானே எனக்கு பிடிச்சி அவங்க சூஸ் பண்ணி எடுத்து போட்டு வரும் பாருங்க. இப்போ எப்படி இது காய்ஸ், இந்த இடத்துல நம்ம ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க, ஜம்முன்ட்டு ட்ரெஸ்ஸு. அப்புறம் லிப்ஸ்டிக்லாம் எடுத்து பூசிப்பாங்க, லிப்ஸ்டிக்லாம் எடுத்து பூசி விட மாட்டாங்க நமக்கு தரணும். அப்புறம் இதுதான் காய்ஸ் வந்து பண்டில் போயிட்டு நம்ம கெல்லியாக போயிட்டு கெத்தாங்க ஒரு இன்ட்ரோ டேன். ஓகே, அடுத்ததுக்கு போயிடலாம் வாங்க. நம்ம உயிருக்கும் மேலான ஊர்வல சட்டங்களை பவரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டார்கள் நம்ம கரெனா ஃப்ரீ ஃபயர். இதுக்கப்புறம் நம்ம எப்படா கிளாஸ் ஸ்குவாட் ரேங்கில் போய் அடிக்கிறது, டபுள் சட்கன் ஒன்று துவச்சிட்டா ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ அதிகம் பவரை டிக்ரீஸ் பண்ணி விட்டிங்கன்னா எப்படா அடிப்போம். சரி விடுங்க, அதுக்கு போய் தான் நான் ஸ்பேஸுக்கு ஏற்றி விட்டுருக்கணுங்க அந்த கண்ணுக்கு. அடுத்து இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா அடுத்தடுத்து இதுக்கெல்லாம் டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கெலாம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். அவங்க அடுத்ததை பார்க்கலாம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம எக்ஸமைட் கண்ணுக்கு வந்து பவரை ஏற்றி விட்டுருக்கானுங்க. ஃபஸ்ட்டில் எப்போ தான் எக்ஸமைட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸுக்கு முன்னாடி ரேங்க் பண்ணி சுற்றிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் அதுக்கெலாம் பவர்லாம் குறைச்சி விட்டனால யாருமே எடுக்கிறது இல்லை. அப்புறம் திருப்பி இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானுங்க ரெட் ஆஃப் ஃபயர் இருக்காலையும். அதனால் வேறு லெவல் அடிக்க போது கேஸ் கிளாஸ் ஸ்குவாட் ரேங்கில் இது எடுத்து தான் எல்லோரும் அடிப்பீங்கன்னு நினைக்கிறேன், கன்ஃபார்ம் எதாவது அடிப்பீங்க. அப்புறம் தென் வேறு இதுக்கெலாம் எடுத்துருக்காங்க, இது இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னா யூஸ் டே, மினி யூஸ் டேக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேஸுக்கு, தென் வேறு என்னென்னா எம்போரியமனுக்கு ஒரு சிப் வேறு கொடுத்துருப்பாங்க, அதையும் நம்ம பார்க்கலாம். அதில் ஸ்க்ரீனில் பார்த்துட்டிங்களா அந்த கேம் பிளே அதுலேயும் இருக்குது பாருங்கள். ஒரு இதில் வந்து எம்னா சிப்பு கொடுக்கல, சிப்பு வந்து வெண்டிங் மிஷினில் இருக்கும் லெவல் 3, அந்தளவுக்கு அந்த எம்போரியமனுக்கு பவர் கொடுத்துருக்காங்க. எம்போரியமன் வேறு லெவலாக ஆகும்போது இப்போ நிறைய ஸ்கின்ஸ்லாம் வந்துருக்கு, அதையும் நம்ம பார்க்கலாம்.
அப்புறம் ஒரு விஷயத்தையும் பண்ணிவிட்டு வெட்டர் கன் இருக்குது, அந்த கண்ணுக்கும் பவரை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஆல்ரெடி டபுள் வெட்டர் எடுத்து நம்மளை போட்டு போட்டு மலையில் வைப்பானுங்க, இப்போ பேர் லெவல் அடிக்கும் போதே. அப்புறம் ஸ்கின் வேறு விட்டுருக்கீங்க, அதை அடுத்து பார்க்கலாம் வாங்க. அப்படியே கண்டினியூல பார்க்கலாம். இந்த ஸ்கின் தான் காசு, அது ரெண்டு ஒன்றுத்துக்கு ஆரஞ்சு கலர் இன்னொருத்துக்கு ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க, வேறு லெவலில் இது பண்ண வேண்டிய நெருப்பு பார்த்துக்கிட்டு அதே மாதிரி. அப்புறம் நம்ம M1 ஐயோ பேர் வந்து டபுள் வச்சுருக்கேன் அதுதாங்க, அதுக்கு வந்து ஸ்கின் கொடுத்துருக்காங்க, அது இன்க்யூபேட்டரில் வரும். அப்போ நம்ம எக்ஸ்எம்ஐட்டுக்கும் ஒரு ஸ்கின் ஈவோ ஸ்கின்னு, அது வேறு லெவலில் இருக்குது கேஸ் அதை பார்த்தீங்கன்னா. இது மாதிரி எக்ஸ்எம்ஐ தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவீங்க தெரிஞ்சிச்சு, இப்போ தெரிஞ்சு அது அதுக்காக தான் கரெனா வந்து பிளான் பண்ணிருக்காங்க. ஓகே, அதையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே கேஸ், அவ்வளோதான் அந்த வீடியோ. அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் வரும். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.